அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நாம நம்ம சேனலில் 10 நிமிஷத்துக்குள்ள மீனானோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ மீனானோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம் பாதி, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழவு அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக புளிக்கரைசல் நம்ம ஊற்றிட்டு தக்காளி, வெங்காயம், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போது நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளியோட அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், எனக்கு இந்த அளவு குழம்பு இருந்தால் போதும். நான் இப்போ நல்லா கலந்து விட்டுறேன், குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயோட வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெந்தயம் பொரிஞ்ச அப்புறமா இப்போது கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். அது கூட அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் கத்திரிக்காவை கொத்து கொத்து அரைஞ்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். மாங்காய், கத்திரிக்காய் ரெண்டும் இல்லாமையும் மீனானும் நம்ம காய்ச்சலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கியிருக்கு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இதை சேர்க்கும் போது இன்னும் கலராக ஆணும் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது இது வந்து 3-4 செகண்ட் அளவு வதங்கினா மட்டும் போதும், அதுக்கு மேலே வதங்க வேண்டாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஆணம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புளிக்கரைசல்லாம் ஊற்றி, அந்த ஆணத்தை இப்போ இது உள்ள நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் இப்போ நான் மீன் சேர்க்க போகிறேன். நான் வந்து பாறை மீன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு 10 நிமிஷத்துலேயே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது காயும் வெந்திருக்கு, மீனும் நல்லா வெந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.